ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல் போன்று உள்ளூர் டி ட்வெண்ட்டி தொடர்களில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய காரணத்தினால தற்போது அதிரடி ஆல்ரவுண்டர் ஒருவருக்கு சர்வதேச அணிக்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். மேற்கிந்திய தீவுகள் நாடு பார்த்தீங்கன்னா 2015 இளம் வீரரான ஜேசன் ஹோல்டரை அனைத்து விதமான போட்டிகளுக்கும் கேப்டனாக நியமித்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை ஒரு வலுவான அணியாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஜேசன் ஹோல்டரை 3 விதமான போட்டிகளுக்கும் கேப்டனாக நியமித்தாங்க. அதன் பிறகு ஆல்ரவுண்டரான பிராத்வைட்டை T20 போட்டிகளுக்கு மட்டும் கேப்டனாக நியமித்து ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கு ஜேசன் ஹோல்டர் கேப்டனாக தொடர்ந்தாங்க. தற்போது இந்திய அணிக்கு எதிரான 3 விதமான தொடர்களிலும் அந்த அணி மோசமான தோல்வியை சந்திச்சாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தற்போது கேப்டன் பதவியில் இருந்த ஜேசன் ஹோல்டர் அவர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்காங்க. அவருக்கு பதிலாக கிட்டத்தட்ட 3 மேலாக சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்காக களமிறங்காத அதிரடி ஆல்ரவுண்டரான கீரன் பொல்லாட் அவர்களை 1 மற்றும் T20 போட்டிகளுக்கு கேப்டனாக நியமிச்சிருக்காங்க மேற்கிந்திய தீவுகள் அணியின் கிரிக்கெட் நிர்வாகம். சமீபத்தில் தான் இவருக்கு மீண்டும் T20 போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக விளையாடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இருந்தாலும் 2016 பிறகு இவங்க சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்காக விளையாடியது கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இவங்க ஐபிஎல் போன்ற உள்ளூர் T20 போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவதன் காரணத்தினால தான் தற்போது இவங்களுக்கு அந்த நாட்டின் கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணத்தினால தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணியின் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஐபிஎல் போட்டியில் இவர் மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஒரு முக்கியமான வீரராக உருவாகியிருக்காரு. அதே போல பார்த்தீங்கன்னா, கரீபியன் பிரீமியர் லீகில் இவர் ட்ரிபான்கோ நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.